அன்பான பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களின் வணக்கங்கள். சென்னை திருமயிலை ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவிலை பற்றி ஆன்மீக தகவல்களும் வரலாற்று செய்திகளும் இசை பாடல்களும் சில நிகழ்ச்சிகளாக பார்த்து வருகிறோம். இந்த செய்திகளை நமக்கு சுவைபட வழங்க நம்மோடு புலவர் வைத்தியலிங்கம் ஐயா அவர்கள், டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். மூவர் முதலிகள் காலம் தொடங்கி இலக்கியங்களில் பாடப்பட்டிருக்கும் திருக்கோயில் இது. அப்பர் பெருமான் வைப்புத்தலமாக பாடியிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் இங்கே வந்திருந்து இறைவனை கண்டு கழித்து பாடியிருக்கிறார். இருக்கும் தேவார பதிகங்களிலெல்லாம் மிக மிக அழகான வித்தியாசமான வரலாற்று ஆவணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகம் திருமயிலையில் ஞானசம்பந்த பெருமான் பாடிய பதிகம். வைத்தியலிங்கம் ஐயா, சம்பந்த பெருமான் இங்கே வந்து இங்கே பாடி நிறைய தேவாரங்களை பாடி ஒரு பொண்ணை அந்த பா உயிர் கொண்டு வந்ததாக ஒரு கதை இருக்குது. ஆமாம், அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். ரொம்ப அற்புதமான வரலாறு இது. சம்பந்த சுவாமி சீகாடியில் அவதாரம் பண்ணார். அம்பாளே அவருடைய 3 வயசு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அம்பாளினுடைய ஞான பாலையை அருந்துகின்ற ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. அது யாருக்கும் அம்பிகையினுடைய பால் கிடைத்ததில்லை. அவள் உண்ணாமுலை அபீத குஜாம்பாள். முருகனுக்கும் விநாயகனுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பேர் ஞானசம்பந்தருக்கு கிடைச்சது. அதிலிருந்து அவர் தமிழ் பாடல்களாக பிரவாகமாக அப்படியே பொழிய தொடங்கினார் ஞானசம்பந்த சுவாமி. இறைவன் அவருக்கு நடந்து செல்ல முடியாது என்பதற்காக சிவிகை கொடுத்தான், பல்லக்கு விருதுகள் கொடுத்தான். பட்டீச்சுரத்தில் இந்த வேதியலுக்காக முத்து பந்தல் கொடுத்தான். அவர் போகிற இடங்களில் எந்த விதமான களைப்பும் இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லா விதமான சௌகரியங்களும் செஞ்சு கொடுத்தான். ஏன்னா இது வளர்ப்பு குழந்தை, ரொம்ப செல்ல குழந்தை இவருக்கு. சுவாமி பல இடங்களுக்கு போகிறார். அவருடைய அவதார நோக்கம் எதுன்னு கேட்டால், அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த சமண சமயம் அதனுடைய ஆற்றலை குறைப்பது. சமண சமயத்தை அழிப்பதல்ல, எந்த சமயத்தையும் அழிக்க முடியாது. நம்முடைய பண்பாடு நாகரிகம் டெம்பிள் சென்டர், கோயிலை மையப்படுத்தி இருந்தது. கோயில்கள் தான் அன்னதான நிலையம், கோயில்கள் தான் பள்ளிக்கூடம், கோயில்கள் தான் ஆத்துல சாலை அதாவது மருத்துவ நிலையம், கோயில்கள் தான் எலெக்ஷன் நடக்கிற இடம், தேர்தல் நடந்த இடம், ராஜராஜனுடைய கல்வெட்டுக்கு ஜனநாயகம் தழைத்த இடம் அதுதான். சகல கலைகளும் சிற்பம் ஓவியம் நாதஸ்வரம் சங்கீதம் எல்லாம் வளர்ந்த இடம் அது. அது மட்டும் இல்லாமல் கோயில் நிலங்கள் எல்லாருக்கும் குத்தகை என்கிற முறையில் பிரித்து கொடுக்கப்பட்டு மக்கள் தான் அனுபவித்தார்கள். இது மாதிரி பல.
ஆக திருவிழான்னு சொன்னால் அது பொருளாதார சிந்தனை அடிப்படையாக வைத்தது. மதம் மதமாக சமயம் சமய ரீதியாக மடங்களோடு அமைந்து விட்டால் எந்த குறையும் இருக்காது. ஆக இதை வெளியில் எடுத்து சொல்வதற்காகத்தான் அவர் பிரயாணம் பண்ணார். இல்லைன்னா அவர் சீயாழி விட்டு அதுண்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போய் கொடுத்து அஞ்சு தடவை போயிருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டை சுற்றி வந்திருக்கிறார். பாண்டிய நாட்டில் போய் நெடுமாற பாண்டியரை மாற்றினார். அதே சமயத்தில் அப்பர் சுவாமி பல்லவ அரசனை மாற்றினார். தமிழ்நாட்டில் பழையப்படி இந்த கோயில்கள் அதன் காரணமான கலை இலக்கியம் முதலானவைகளெல்லாம் வளர்ந்தன. இது அடிப்படை. சமந்த சாமியினுடைய நோக்கமே அதுதான். அப்படி வரபொழுது இவருடைய பெருமை உலகமெல்லாம் பரவியிருக்கும் இல்லையா? தொண்டை மண்டலத்துக்கு வர்றார், திருக்காலத்துக்கு எல்லாம் போகிறார். ஏன் இன்னும் சொல்ல போனால் திருப்பருப்பதம்னு சொல்கிற ஸ்ரீசைலம் அது வரைக்கும் போகிறார். அங்கேருந்து வடநாட்டு தலங்களை எல்லாம் மானசீகமாக வணங்குகிறார். எல்லாவற்றையும் திருப்பதிகங்களில் பதிவு பண்ணுறார். அதாவது தேவார பாடல்களாக அவர் அப்படி வருகிறார். அப்படி வருகிற பொழுது திருவற்றியூர்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்கே தங்கியிருந்தார். தங்கியிருந்த நேரத்தில் அவர் வந்திருப்பது மயிலாப்பூரில் சிவனேச செட்டியாருக்கு தெரிந்தது. சிவனேச செட்டியார் ஒரு பெரிய வணிகர், பெரும் பணக்காரர், தமிழ்நாட்டிலேயே முதலாக வைத்து எண்ணப்படுகிறவர்னு சொல்லலாம். பணக்காரர் இல்லை, அப்படிப்பட்டவர் காதலில் விழுந்தது. சிவனேச செட்டியாருக்கு ஒரே ஒரு பெண்ணு. உலகத்தில் உள்ள அழகிகளுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த அழகி என்று பெயர் பெற்றவள். அவள் பெயர் பூம்பாவை. இந்த பூம்பாவையை நான் திருஞான சம்பந்தருக்கு மனம் முடித்து கொடுப்பேன் என்று சிவனேச செட்டியார் உறுதி பூண்கிறார். ஆக இந்த மாதிரி மன உறவுகளுக்கு சமயம் தடையாக இல்லை. அது முதல்ல கவனிக்கணும். இப்போ இன்னொன்று கவனிக்கணும். பூம்பாவைக்கு 12 வயது, சமந்த சுவாமிக்கு வயது 16 ஆக போகிறது. இது அந்த காலத்தில் மனம் முடிக்க வேண்டிய பருவம். திருவற்றியூருக்கு வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே மயிலாப்பூர்லேருந்து திருவற்றியூர் வரைக்கும் பந்தல்கள் போடுகிறார். ஆறு சிவனேச செட்டியார் எல்லா வகையான அலங்காரங்களும் செய்கிறார். வேத கோஷத்திலேருந்து திருமுறை பாடல்களை அப்பெல்லாம் நம்ம பழக்கத்துக்கு வரல, அப்போ தானே ஆரம்பிக்கிறாங்க. நல்ல தமிழில் அழகான பாடல்கள் ஆடல்கள் எல்லாவற்றையும் வரிசையாக நிறுத்துகிறார். இப்போ இவரே நேரில் போய் தாங்கள் மயிலைக்கு வர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறாரு. அதற்குள்ளாக ஒன்று எழுந்து போச்சு. என்ன நிகழ்ந்தது? கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்த நேரம் எப்படின்னு பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் பூம்பாவையை அவள் பூப்பறிக்க போகிற பொழுது நாகம் தீண்டி அவள் இறந்து போனாள். அவளை தகனம் பண்ணி அந்த அஸ்தியை ஒரு மட்கலசத்துக்குள்ள வைத்து அதை எல்லா வகையான உபச்சாரங்களோட அவர் ஒரு மண்டபத்தில் தனியாக வைத்து ஒரு வழிபாடு போல நடத்தி வருகிறார். அதுக்கு என்ன பணிப்பெண்கள் யவலாளர்கள் அதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் சம்பந்தரை வரவேற்க போகிறார். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம், பார்க்க வேண்டியது. போகிறார். போய் சாமி எங்கள் ஊருக்கு முதல்ல வரணும், யார் கூப்பிட்டார்களோ அங்கே வருவது தான் சம்பந்தருடைய வழக்கம். அந்த மாதிரி அவரும் வருகிறார். எல்லா வகையான ஆடம்பரமான வரவேற்பு. அப்படி வந்தார், கோயிலுக்கு போகிறார். அந்த வாசலில் சுவாமி இவ்வளோ நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை? மண்கலசத்தை. இது என்னது? தகவல் தெரிகிறது. அதை கோயில் வாசல்லையே வைத்து மட்டிட்ட புன்னை அங்கானல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான்
கபாலீச்சரம் அமர்ந்தான் உருத்திர பல் கணத்தார்க்கு அட்டுட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு தொடங்குகிற சிகாமரப்பன் பதிகம் பாடுகிறார். மலைகள், பாலைவனங்கள், கடல்கள் என ஊடுருவி கான்கிரீட்டால் போடப்பட்ட 1000 கிலோமீட்டர் சாலைகள், பொறியியல் அற்புதங்கள், பின்னலிடும் பாதைகள், பிரமிப்பூட்டும் வளைவுகள், நம்பவே முடியாத நெடுஞ்சாலைகள். நீங்கள் கடவுளா? நான் ஒரு சிவில் இன்ஜினியர். ராம்கோ சூப்பர் கிரேட் என்னுடைய ஒவ்வொரு கான்கிரீட் மிக்ஸிலும் ஒரு அங்கம். ராம்கோ சூப்பர் கிரேட், இன்ஜினியர்ட் ஃபார் கான்கிரீட். அந்த கலசம் உடைகிறது. 10வது பாட்டில் அந்த பூம்பாவை பழைய உருவத்தோடு வருது. வந்து சம்பந்தர பணிகிறாள். சுவாமி இப்போ ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கிறோம் மகளாக. நாம் உயிர் கொடுத்ததினால அல்லது சிவபரம்பொருள் என் மூலமாக உயிர்ப்பித்த காரணத்தினால அவள் எனக்கு மகள். அதனால் அவளை மகளாக ஏற்றுக்கொண்டேன். அப்படி ஏற்றுக்கொள்கிறார். செக்கிழார் பெருமான் இதை உருகி உருகி பாடுகிறார். இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக். அது என்ன பின்னணி என்னன்னா, பிரம்மதேவருக்கு என்ன ஆயுசு? அவருடைய ஆயுளை கணக்கு போட முடியுமா? எண்ணில் பல்லோழிகள் கண்ட பிரம்மா. அவன் என்ன பண்ணா, யோசிச்சு யோசிச்சு திலம் திலம் திலமாக அழகை கூட்டி ஒரு உருவம் அவன் கற்பனையில் தோன்றியதே அப்படியே உருவம் கொடுத்து பெண்ணாக மாற்றினான். ஆக அவன் யோசிச்சு செய்த, பன்னெடுங்காலம் யோசிச்சு செய்த ஒரு உருவம். அது எவ்வளவு அழகுடையதாக இருக்கணும்! அதை பார்த்த உடனே அவனுக்கு ஆசை பிறந்தது. ஓ, தப்பான பார்வையோடு அவளை அணுகினான். அதை தெரிஞ்சவ ஓடினா. அவள் எங்கே ஓடினாலோ அங்கெல்லாம் தன்னுடைய தான் ஒவ்வொரு முகத்தை உண்டாக்கி கொண்டான். கிழக்க ஓடினா கிழக்க ஒரு முகம், மேற்க ஓடினா மேற்க ஒரு முகம், வடக்க ஓடினா ஒரு முகம், தெற்க ஓடினா ஒரு முகம். அதனால தான் அவனுக்கு நான்முகம் வந்தது. ஓடினா அதனால் அவன் அவதிப்பட்டான். அது வேறு சமாச்சாரம். தன்னுடைய ஆசையை அடக்க முடியவில்லை. யாருக்கு? பிரம்மாவுக்கு. அவன் தான் அவன், அவனுக்கு பிதாமகன்னா பேர். பிதாமகன்னா தெரியும் இல்லையா, தாத்தா. அவனுக்கு ஆசை அடக்க முடியல. எங்கள் 16 வயது கூட முடியாத ஞானசம்பந்த பெருமான், அந்த இளமை பூரிப்பில் இருக்கிறவர், இந்த அழகே உருப்பெற்றார் போன்ற இந்த பெண்ணை பார்த்து தன் மகள் என்று சொல்வாரே ஆனால் அந்த பெருமையார் வார்த்தையினாலே வர்ணிப்பது அப்படின்னு கேட்குறார். ஒரு கருவறையில், ஒரு தாயினுடைய கருவறையில் கரு தோன்றி 10வது மாதம் வெளிப்படுவது போல 10வது பாட்டிலே இந்த பெண் வெளிவந்தாளாம். அதை சொல்லுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒன்று பங்குனி மாதம் உற்சவத்தில் அது கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழா ஐதீக விழாவாக நடக்கும். ஐதீக விழாவா? அப்போ மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த விழா. அது அங்கம் பூம்பாவையான ஒரு வரலாறு இன்றளவும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் சவந்த் சுவாமி போனார், அவருக்கு வேறொரு கல்யாணம் நிகழ்ந்தது. அன்னைக்கே அவர் முடிவு பண்ணிவிட்டார், நமக்கு இல்லற வாழ்க்கை இறைவன் விதித்தது அன்று அப்படின்னு சொல்லி இறைவனோட எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போனார். அது வேற சமாச்சாரம், அது வேற சமாச்சாரம். இந்த பதிகத்தினுடைய சிறப்பு, இன்றைய தேதியில் மயிலாப்பூரில் நடக்கிற பங்குனி திருவிழா நமக்கெல்லாம் நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயம். ரொம்ப பிரசித்தமாக நடக்கும். சென்னை மாநகரமே அன்னைக்கு அங்கே கூடியிருக்கும். பல ஊர்களில் இருந்தெல்லாம் வந்து தரிசனம் செய்வார்கள். 63 விழா அவ்வளவு பிரசித்தமானது. அதிகார நந்தி, 5ஆம் நாள் இரவில் நடைபெறும் வெள்ளி ரிஷபவாகன சேவைன்னு இவ்வளவு கோலாகலமாக நடக்கும் இந்த பங்குனி திருவிழா, இது ஞானசம்பந்தர் காலத்திலேயும் நடைபெற்று இருக்கு.
இந்த பதிகத்தில் பங்குனி உத்திரனால ரொம்ப விசேஷித்தே பாடியிருக்கார். அதில் ஒன்று சொல், அழகா சொன்னீங்க. இதில் புரட்டாசி மாசத்திலேருந்து தொடங்குறாரு சமந்த சுவாமி. மட்டிட்ட புண்ணியங்கானல்ல உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டுட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படிங்கிற பொழுது புரட்டாசி மாசமாக தெரிகிறது. ஐப்பசி ஓண நாள் காணாதே போதியோ பூம்பாவாய், கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய், மார்கழி திருவாதிரை இல்லையா, மார்கழி அதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய். மாஷி கடலாட்டை பற்றி சொல்லுகிறார், தைப்பூசமும் சொல்றார். அது ரொம்ப அழகானது. நெய்ப்பூசும் ஒன் புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். அப்போ நல்ல நெய் பொங்கல் எடுத்துக்கொண்டு பெண்கள் எல்லாம் கடற்கரை பூரா உட்கார்ந்துருக்காங்களாம் அந்த திருவிழா பார்ப்பதற்கு, தைப்பூச திருவிழா பார்க்கறதுக்கு. தீர்த்தவாரியம் நடக்கும், அதுக்காக அங்கே போய் அமர்ந்திருப்பார். இன்னைக்கும் அந்த மெரினா பூரா கூட்டமாக இருக்கும். அன்னைக்கு நான் முன்ன மாதிரி பொங்கல் கொண்டு வருவதில்லை, ஆனால் மிகப்பெரிய கூட்டம் கூடும் பார்க்கலாம். அப்படி மிகச்சிறப்பான முறையில் அந்த பத்து நாள் உற்சவத்தையும் அவர் சொல்லுகிறார். இதில் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டுட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி அஞ்சாவது மாதம் பிரம்மோற்சவத்தில் அஞ்சாவது திருநாளில் திருவையாற்றில் இன்றளவும் அந்த உருத்திர பல்கடத்தார்க்கு அட்டுட்டல் நடக்கிறது. ஆனால் மயிலாப்பூரில் அது நடப்பதாக தெரியவில்லை. அதாவது அடியார்களை சிவனுடைய திருமேனியாகவே பாவித்து அவர்களுக்கு அமுதூட்டுகின்ற நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடந்திருக்கிறது. இப்படி புரட்டாசியில் அட்டிட்டல், ஐப்பசி மாதத்தில் அருந்தவர்கள் தூய்க்கும் திருவிழாவாக ஒரு திருநாள், கார்த்திகை தீப திருவிழா, மார்கழி திருவாதிரை திருவிழா, தைப்பூசம், மாசி மகத்தன்று நடைபெறும் கடலாட்டு, பங்குனி உத்திரத்தை பத்தாம் நாளாக கொண்டு விமர்சையாக நடைபெறும் பத்து நாள் விழா, சித்திரையில் அஷ்டமி திருவிழா, வைகாசியிலும் விழா, ஆவணி பெருஞ்சாந்தி என்று சொல்லப்படும் பவித்ரோற்சவ விழா, இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் 11 மாதங்கள் திருவிழா நிரம்பியிருந்த செய்தி ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த தேவாரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அதனால் தான் இந்த பதிகத்தை பற்றி பேசும்போதே இது ஒரு வரலாற்று ஆவணம்னு சொன்னேன். இவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த பதிகத்தை கேட்காமல் நிச்சயம் நகர்ந்து செல்ல முடியாது. ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூரில் பாடிய தேவாரமான மட்டிட்ட புண்ணயம் என்று தொடங்கும் அந்த பதிகத்தை கீர்த்தனா அவர்கள் மாயாமாளவ கவுளையில் இசைக்க கேட்போம். பிரம்மாண்டமான பாலங்கள், பல லட்சம் கனஅடி கான்கிரீட்டால் கட்டப்பட்டு புயல் பூகம்பம் கடல் கொந்தளிப்பை தாண்டி நிற்கும் கட்டுறுதி படைப்புகள், அற்புதம். நீங்கள் கடவுளா? நான் ஒரு சிவில் இன்ஜினியர். ராம்கோ சூப்பர் கிரேட் என்னோட ஒவ்வொரு கான்கிரீட் மிக்சிலும் ஒரு அங்கம். ராம்கோ சூப்பர் கிரேட், இன்ஜினியர்ட் ஃபார் கான்கிரீட். கட்டிட்ட குண்ட
மூவர் முதலிகளுடைய தேவாரம் பக்தி பெருக்கோடு சேர பல அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டியது. அதற்கு ஒரு சிறந்த சான்றுதான் மயிலாப்பூரில் நிகழ்ந்த பூம்பாவை உயிர் பெற்ற அந்த அதிசயம். ஐயா சொன்னது போலே இன்றளவும் அது விழாவாகவே கொண்டாடப்படுகிறது. நிச்சயம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மயிலாப்பூருக்கு சென்று கேட்ட வரங்களையெல்லாம் தரும் கற்பகாம்பிகையையும் அடியவர்கள் துயர்த்தீர்க்கும் கபாலீஸ்வரரையும் வணங்கி வழிபட்டு ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்களையும் பாடி மகிழ்ந்து வாருங்கள். மேலும் சில சிறப்பு செய்திகளோடு உங்களை வந்து சேர்கிறோம். அதுவரை நன்றி.